அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சித்தர்களை நேரில் காண்றதுக்கான மந்திரங்கள். அனைத்து மந்திரங்களும் இதுல கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல கொடுக்கப்பட்டுள்ள மந்திரங்கள்ல அதிகப்படியாக கொடுத்தது அகஸ்திய மாமுனிவர். இதுல உங்களுக்கு எந்த மந்திரம் உங்களுக்கு சொல்லும் போது உங்க உடம்புல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது நீங்க உணர்றீங்களோ அந்த மந்திரம் மட்டும் நீங்க தொடர்ந்து சொன்னா போதும். எல்லா மந்திரமும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மந்திரம் ஜெபிக்கிறதுக்கு முன் தயாரிப்பு நீங்க பண்ண வேண்டியது, சித்தர்களை நீங்க நேர்ல பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறனால எந்த சித்தரோட அருள் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சித்தரோட ஜீவசமாதிக்கு போய் அங்க தியானத்துல அமர்ந்து அவரோட ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்க வரலாம். உங்களால அந்த சித்தரோட ஜீவசமாதிக்கு போக முடியலை அப்படிங்கிற பட்சத்துல அவரை நினைச்சு நீங்க உங்க வீட்டுல மெடிடேஷன் பண்ணாவே போதுமானது. ஆனா ஜீவசமாதிக்கு போறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மந்திரம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வடக்கு திசையை நோக்கி தான் நீங்க அமரணும். தரையில வெறும் தரையில அமரக்கூடாது, ஏதாவது ஒரு விரி போட்டு தான் அமரணும். மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி எப்பயுமே காப்பர் சொம்புல கொஞ்சம் தண்ணி வச்சு நீங்க மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரம் சொல்றதுக்கு நீங்க காலை நேரத்துல பயன்படுத்துறதா இருந்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணுங்க. இரவு நேரமா இருந்தா இரவு 11:30 to 12:30 நீங்க இந்த மந்திரம் சொல்ற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். இதுல குறிப்பிட்டுள்ள மந்திரங்கள் நீங்க 90 நாளைக்கு சொல்லிட்டு வரணும். 90 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1008 முறை நீங்க ஜெபிச்சுட்டு வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த சித்தரை நினைச்சு ஒரு 10 நிமிஷம் தியானத்துல அமர்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மந்திரம் சொல்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். மந்திரம் சொல்லும் போது ஆண்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய உச்சந்தலையில கவனத்தை நிறுத்திட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும். பெண்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய நெற்றி போட்டுல கவனத்தை நிறுத்தி சொல்ல ஆரம்பிக்கணும். பெண்கள் சில நாட்கள் வந்து மந்திரம் சொல்லாமல் விட்டுட்டு திருப்பி சொன்னாலும் அது தவறில்லை. இந்த மந்திரம் சொல்லும்போது நிச்சயமா உங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்க வேணும். அதாவது நீங்க எந்த விதமான புகைப்பழக்கம் மது பழக்கம் எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. எந்த தப்பான பழக்கங்களும் இல்லாமல் இந்த 90 நாட்கள் இருந்தே நீங்க மந்திரம் ஜபிச்சா மட்டும்தான் உங்களுக்கு சித்தியாக ஆரம்பிக்கும். இப்ப நம்ம இதற்கான மந்திரங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் மந்திரம் ஓம் கிளி ரங் அங் சிங். இந்த மந்திரம் அகசி தன்னோட பரிபூர்ணம் 1000 இந்த மந்திரம் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த மந்திரம் ஓம் சிவாய நம கிளி ஓம். இந்த மந்திரம் நீங்க ஜெபிக்கிறனால உங்களுக்கு சித்திரை நேர்ல சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் முறையில வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். வாத வைத்தியத்துல உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். யோக ஞான ரகசியங்கள் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வசித்தன்மை உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதை பத்தி அகஸ்திய தன்னுடைய ஞான சைதன்யம் 51 நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த மந்திரம் ஓம் சிவாய நம ஓம் கிளிம். இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்கிறனால உங்களுக்கு வசியத்தன்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த மந்திரம் நம்ம கொடுத்ததும் அகஸ்தியர் தான். அடுத்த மந்திரம் ஓம் சிங் ரங் அங் சிங். இந்த மந்திரம் நீங்க ஜெபிக்கிறனால சித்தர்களை நேரில் சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திலையும் முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கலாம். மிக்க நன்றி.